Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event MC, Chennai Event Entertainers and Chennai Event Professionals, Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறோம். நந்திதா கூட ஷி வாஸ் மை கோஹோஸ்ட் டுடே, அண்ட் முத்து அண்ட் ஃபியூ அதர் ட்ரெயினிஸ் ஹியர். மணி இருந்தார், பிரவீன் இருந்தார், அண்ட் கீர்த்தி இருந்தாங்க, அரிணாஸ்ரீ. அண்ட் இட் வாஸ் அ கிரேட் இவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை இவெண்ட் மேனேஜர், லைவ் ஆர்ட்ஸ் இவெண்ட் மேனேஜர் மகேஷ். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அண்ட் ஒரு கிளைண்ட் செல்வி மேம் ஃப்ரம் யூஎஸ். ஸோ அவங்களுடைய அம்மாவுடைய 75th birthday, லலிதா ஜனார்தனம் மேம், டாக்டர் லலிதா ஜனார்தனம் மேம், அவங்களுடைய 75th birthday. ஒரு டிஃப்ரெண்ட்டான வகையில் கேசிஜி ரிசார்ட்ஸ் ECR-ல வந்து இன்றைக்கி ஈவினிங் ஆரம்பித்தோம். ஈவினிங் டு நைட் இப்போ ஒரு செஷன் போச்சு, அண்ட் அகைன் டுமாரோ மார்னிங் டு ஈவினிங் ஒரு ஃபுல் டே இருக்கு போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய பர்த்டே. ஸோ இதை பற்றி நான் வந்து அப்புறம் பேசுகிறேன். நந்திதா கிளம்ப போகிறாங்க. ஸோ ஷி வுட் ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தென் ஐ விட் கண்டினியூ. ஓகே, ஸோ ஹாய் எவ்ரிவன். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கோட ஈவெண்ட்டிங்க பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் வந்துட்டு நிறைய வந்து லைக் அது என்னது, நம்ம வந்து ட்ரெஷர் ஹண்ட் மாதிரிலாம் விளையாண்டோம். அவங்களே வந்து ஐடியாவோட நம்ம ட்ரெஷர்னா யூஸ்வலாக வந்து சிப்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிப்போம் எங்கே இருக்குது அப்படின்னு ப்ரூவ் வச்சு கண்டுபிடிப்போம். பட் அப்படி இல்லைங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாருக்கும். எஸ், கண்டினியூ. யா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்துட்டு சிப்ஸ் வச்சு விளையாடுற கேம்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே எவ்ரி சிங்கிள் கேம் நாங்கள் விளையாடுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குயின் ஆஃப் ஷீபா அப்படின்னு விளையாடுவோம் எப்போவுமே, பட் இங்கே வந்துட்டு ஹியூமன் வச்சு விளையாண்டோம். பொருள்லாம் இல்லாமல் மனுஷங்களே வந்துட்டு பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம், அதெல்லாம் கூட புதுசாக இருந்துச்சு. லைக் நிறையவே இந்த வந்து இந்த ஈவெண்ட் வந்து நாட் யூஷுவல் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் க்ரௌட் வந்து சூப்பர் க்ரௌட், ரொம்ப செம்ம என்கரேஜிங்காக செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. யா, ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் தேங்க்யூ நந்திதா. நந்திதா கூட நான் ஹோஸ்ட் பண்ணுற 4th event, தட்ஸ் வாட் ஐ வாஸ் டிஸ்கசிங் வித். ஃபர்ஸ்ட் இவெண்ட் ஒரு ஸ்டேஜ் இவெண்ட், ஒரு அவார்ட்ஸ் இவெண்ட் பண்ணோம், அடுத்தது ஒரு சங்கீத் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபிட் அப் ஃபெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் பண்ணோம், அண்ட் திஸ் த 4th one. So I was very much impressed. And the Sangeet event pannumbodhu really rendu perum pannumbodhu and the combination romba nalla irundhathu. So we thought that innikku try pannuvom appdi solli we did. And thank you so much co-host pannadhukku. Yes, we can leave and all the best. Thank you, thank you. Thanks for the opportunity. Sure, thank you. Take care. ஓகே, கமிங் பேக் டு அவர் டாபிக். இது எந்த வகையில் வித்தியாசம்னா, அஸ் ஐ செட், இட்ஸ் லைக் ஒரு 1.5 day பர்த்டே. இன்றைக்கி பாதி போச்சு. நந்திதா சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ், யூஸ்வலாக இருக்கக்கூடிய பர்த்டே பார்ட்டி கேம்ஸை தாண்டி இன்றைக்கி வந்து லைக் ஒரு ஃபேஷன் ஷோ கேட்டாங்க. ஏன்னா செல்வி மேம் வந்து ஷி வாஸ் வெரி பர்டிகுலர், இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை உட்காந்து அவங்களோட ஐடியாஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து இம்ப்ரவைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களோட ஐடியாஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி, அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் எங்களுடைய பிளான் எப்படி இருக்கும், நான் நந்தினி ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு அஜெண்டா இருக்கும், பட் அஜெண்டா தாண்டி சில விஷயங்கள் பண்ணுவோம். ஏன்னா ஆடியன்ஸோட பல்ஸை பொறுத்திருக்கு. நம்ம தியரிட்டிக்கலாக பண்ணிட்டோன்றதுக்காக இதை தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அதையும் பண்ணுவோம், அதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அஜெண்டாவில் நடு நடுவில் டிவைட் ஆகிட்டு ஆடியன்ஸ் பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள பாட வைக்கிறது, அவங்கள ஆட வைக்கிறது, லைக் அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. அது செல்வி மேம் சொன்னாங்க, நீ வந்து நல்லா கலாய்க்கணும் எங்கள் மக்களை அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சொல்லும்போது நான் வந்து ஐ டென்ட் பிலீவ் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நார்மலாக ஹியூமரஸாக போகன்ட்டு. பட் இன்றைக்கி இவெண்ட் முடிச்சது எனக்கே நான் ரியலைஸ் பண்ணேன், எக்கச்சக்க கலையானது எல்லாமே அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. சூப்பர்வான க்ரௌட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 40-50 தான் அட்டெண்டன்ஸ், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் மாதிரி. பட் அந்த எல்லாருமே வந்து வேறு வேறு ஏஜ் குரூப், வேறு வேறு டெமோக்ராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாம் அந்தளவுக்கு வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஈவெண்ட் வந்து அந்தளவுக்கு ஹியூஜ் ஹிட்டாக இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, லைக் நந்திதா சொன்ன மாதிரி குயின் ஆஃப் ஷிபா குழந்தைங்களை அனுப்பிச்சு ப்ராப்ஸ் வாங்கிட்டு வர அதே கேமை பெரியவங்களை விளையாட வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ட்ரெஷரண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நான் யோசிச்சு அவங்க அந்த ட்ரெஷரண்ட் கான்செப்ட் சொல்லும்போதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சரி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட ஆடியன்ஸ் பால் சரிவன்ட்டு. பட் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொன்னதுக்கப்புறம் சாப்பிடாம கூட நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஷரண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் ஃபேஷன் ஷோ கேட்டாங்க. அப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் சொன்னோம், லைக் பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி கேசிஜி ஃபார்ம் ஹவுஸிங்கு இங்கே வந்து. அதுக்கப்புறமா சிந்து மேம், ஷீ இஸ் அ ப்ரொப்ரேட்டர் ஆஃப் திஸ் லானை பார்த்தோம் சொன்ன, ஐ மீன் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம்னா, சரி இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம். ஒரு 3 days பேக் முன்னாடி நானும் நந்தினி மீட்டிங் வந்தப்போ அதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவோம். இட் ரியலி வெண்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ள டிஜே ஃப்ளோர் போயிட்டு இருக்கு. காலையில் எல்லாருமே 8:30-8:45 திரும்ப இங்கே வந்து அசம்பிள் ஆகணும். அதை பற்றி கூட கவலைப்படாமல் ஜாலியாக லைக் ஒரு 10:30-11 வரைக்கும் டிஜே ஃப்ளோர் போகும். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு மகேஷ் இவெண்ட் மேனேஜர். எங்களுக்கு ஏன்னா நிறைய டிஸ்கஷன், பட் ஆனால் இன்றைக்கி இவெண்ட் வைஸ் வந்ததுக்கப்புறம் யாருமே எங்களை எதுவுமே சொல்ல, கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துறாங்க. செல்வி மேமாக இருக்கட்டும், எங்களுக்கு கிளைண்ட்டாக இருக்கட்டும், மகேஷாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட். எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான், எங்கள் ஆங்கர்ஸை வந்து ஃப்ளோவில் விட்டுட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி தட் டு சேஞ்ச் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் அடுத்த நாள் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். எங்கேயாவது ரொம்ப டவுன் ஆச்சு சொதப்பிச்சுனா மட்டும் ஓகே இங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். மற்றபடி நார்மலாக குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் அப்ஸ் செட் பேக்ஸ் அதெல்லாம் யூஸ்வலாக இருக்கும், லைட்டாக இறங்கிடும் ஆங்கர் விடணும். ஏன்னா திடீர்னு அந்த இறங்கும்போது கரெக்டாக அதை எப்படி மேலே எடுத்துகிட்டு வருதுன்னு தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து தேங்க்ஸ் டு மகேஷ் அண்ட் செல்வி மேம். ஓகே, முத்து முத்து அண்ட் பிரவீன் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, டைம் அர்ஜென்ட்டு. முத்து வில் ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எனக்கு சொல்லிட்டு. ஹலோ எவ்ரிவன், லாஸ்ட்டாக ஒரு 7 years old பேபி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கேயும் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணேன். லேர்னிங் அதை தாண்டி என்ஜாய்மெண்ட்ன்றது நிறையவே இருந்துச்சு.
அதே மாதிரி இங்கே வந்து ஓகே ஒரு மேடமோட பர்த்டே மேபி ஒரு சீனியர் சிட்டிசன் எல்டர் பீப்புள் அவங்களோட பர்த்டே எல்லாம் போனால் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி மாதிரி நார்மலாக தான் இருக்கும் கேக் கட்டிங் விஷஸ் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் பட் இந்த பீப்புள் எல்லாருமே தன்னோட வயசை மறந்துட்டு சின்ன குழந்தைங்களா மாதிரி எல்லா கேம்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த அளவுக்கு நிறைய இன்னோவேட்டிவ் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அவங்களே என்ன சொல்கிற சின்ன குழந்தைய மாதிரி அவங்க வயசே மறந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வாரமும் சென்னை வந்துட்டு போகும்போது ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்டு நடக்கிறத பார்க்குறதுக்காக சென்னை போகணுமா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமா அப்படின்லாம் கேட்டாங்க பட் சம்திங் வி நீட் டு லேர்ன் வி நீட் டு க்ரோ அப்படின்றப்ப இந்த ட்ராவலிங்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆனால் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோ லேர்னிங் இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஐ எம் டன் தேங்க்யூ ஓகே சூப்பர் தேங்க்யூ ஸோ இங்கே வி ஹேவ் அவர் கெஸ்ட் ரவி சார் அண்ட் யுவர் பிரதர் நீங்களா இன்னைக்கு எப்படி இவெண்ட் போச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி இன்னைக்கு என்ஜாய் இன்னைக்கு சூப்பர் என்ஜாய் சூப்பர் எம்சி கலக்கிட்டார் கலக்கிட்டார் சூப்பராக கலக்கிட்டார் இருந்த கிரௌட் வந்து கொஞ்சம் கம்மி தான் கிரௌடு இருந்த கிரௌடில் வந்து எல்லாரையும் வந்து ஒரு ஈர்த்து எல்லாம் வயசானவங்களையும் எல்லாரும் ஈர்த்து ஒரு கவர் பண்ணிட்டார் என்னுடைய என் பேர் ரவி சித்தியோட அக்கா பையன் இல்ல சித்தியோட ஹஸ்பண்ட் ஜனார்தனம் உங்களுடைய அண்ணன் பையன் தேங்க்யூ மேம் and ma'am before you leave quickly உங்களோட how you enjoy the day you can just quickly share your feedback ma'am maybe I'll turn the camp நீங்க ஜெனரலா சொல்லலாம் உங்க நேம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு யாரோட பார்ட்டி சொல்லிட்டு how you enjoy today Emcees actually to be precise Vijay <Vijay. laughs> Master of Ceremonies Thank you ma'am Yes where are you you like to share ma'am nalla and the smiling face oda Yes great time we didn't expect to be occupied fully it was really good as usual the food the location organization everything was amazing and thanks to all of you and of course Selvi and her great team thank you so much ma'am good night see you all tomorrow எஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அகைன் நாளைக்கு இருக்க போகுது நாளைக்கு மார்னிங் 9 to evening 5 o'clock வரைக்கும் திருப்பி அஜெண்டா இருக்குது இதுதான் நான் 1.5 day பர்த்டே அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அகைன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் லைக் அவங்கள பற்றி வீடியோ இருக்குது அண்ட் தேர் கப்பல் ஆஃப் கேம்ஸ் அண்ட் வி ஆர் பிரிங்கிங் சம் செலிபிரிட்டிஸ் ஆஃப் அவர் காமெடி ஷோ முத்து வேறு ஏதாவது ஷேர் பண்ணுமா தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் லவ் எஸ் ஆஸ் ஆல்வேஸ் இஃப் லைக் டு காண்டாக்ட் அஸ் யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் 9003087198 ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல் டாட் காம் சார் எதுக்காக வெப்சைட் விசிட் பண்ணி எல்லாம் வீடியோ சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதில் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுகிற சில விஷயங்களை வச்சு சில விஷயம் தான் எங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் பட் இப்போ கூட ஒரு வெப்சைட் நாங்கள் எக்ஸாக்டாக என்ன பண்ணுறோம் என்ன படிச்சிருந்தோம் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம் நானும் நந்தினி சரி எங்கள் டீம் சரி அப்புறம் ஒரு பர்த்டே பற்றி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது சொல்லி அதை பற்றி வீடியோஸ் இருக்கும் பர்த்டே பார்ட்டிஸ் நாங்கள் எடுத்த வீடியோஸ் இருக்கும் ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சேவ் அண்ட் ஐ சே விசிட் அவர் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஓன் டைமில் நீங்கள் உட்காந்து நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கலாம் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ தட்ஸ் அ ரீசன் அண்ட் ஒய் ஷுட் யூ லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும் அவர் ஃபேஸ்புக் பேஜஸ் சென்னை ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்சுவலாக எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வெப்சைட்ஸ் இருக்குது அரௌண்ட் 10 ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் 10 யூடியூப் சேனல் இருக்குது பட் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இதில் ஒன்று அதில் ஒன்று ஸோ தட் நீங்கள் அது ஒன்றை ஃபாலோ பண்ணாலே வில் கெட் அப்டேட்ஸ் பட் ஃபார் ஃபியூ அதர் பர்பஸ் வி ஹவ் செவரல் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வெப்சைட் கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக நான் லிங்க்ஸ் அனுப்பி யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் இட் தேங்க்யூ ஸோ மச் எம்சி தமிழ்சன் சைனிங் ஆஃப் அலாங் வித் மை என்டையர் டீம் யா